Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு விதமா பேட்ச் ஒர்க் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃப்ளவர் ஷேப்ல வர மாதிரி தான் வந்து நம்ம இன்னைக்கு பேட்ச் ஒர்க் வந்து பார்க்க போறோம். இந்த ஃப்ளவர் ஷேப்ல இருக்கிற பேட்ச் ஒர்க்கை நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க டிரா பண்ணி சேம் மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ஃப்ளவர் மட்டும்தான் வந்து பண்ணணும்ட்டு இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதை வந்து நீங்க டிரா பண்ணி சேம் இதே மாதிரி பேட்சாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ளவரில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். இது ஃபஸ்ட் டைப்பு. செயின் ஸ்டிச் வந்து ரெண்டு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட் டைப்பில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டு லைன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து கோல்டன் கலரில் இருக்கிற சரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த சரி த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணி அதை உங்களோட கிளாத்தில் அதாவது ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ அந்த கலர் பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பேட்சஸ் வந்து ரெடி பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இன்னுமே கிளியராக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னுமே வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அது ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு ஃப்ளவர் வந்து போட்டிருக்கேன். ரெண்டு ஃப்ளவர் போட்டுட்டு ஃப்ரேமை திருப்பிட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபேப்ரிக் க்ளூ, அதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைப்பில் நம்ம க்ளூ வச்சு இந்த மாதிரி பேட்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். செகண்ட் டைப்பில் வந்து க்ளூ இல்லாமல் பேட்ச் வந்து ரெடி பண்ணியிருப்போம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஃப்ளவரில் சுற்றி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும். இது வந்து நல்லா அந்த க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணலாம், இல்லைனா வந்து கட்டர் யூஸ் பண்ணியுமே வந்து கட் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன ஃப்ளவர் இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் வந்து இருக்கிற ஷேப்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிசர் வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த சரி த்ரெட்டை வந்து எந்த இடத்துலையும் கட் ஆகக்கூடாது சைடில் இருக்கிற த்ரெட்ஸு. ஏன்னா நீங்கள் த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டால் உங்களுக்கு அந்த பேட்ச் ஒர்க் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய ஒரு இடம் வந்து இந்த பேட்ச் வந்து நம்ம கட் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேட்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பேட்சுமே வந்து முடிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆரி நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆரி நீடிலில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மல் நீடில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அது வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஹாஃப் பீட் மட்டும் வந்து கொடுக்குறேன். இது வந்து ரொம்பவே ப்ளைனாக வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியிருப்போம். அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு உள்ளே அந்த கிளாத்தோட கலர் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். நமக்கு வேணும்னா நம்ம அதுலேயுமே வந்து ஏதாச்சும் மெட்டீரியல் யூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கவர் பண்ணி கூட நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். உங்களுக்கு கிராண்டாக வேணும்னா கிராண்டாக ரெடி பண்ணிக்கோங்க, இல்லை சிம்பிளாக வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது நான் செகண்ட் ஃப்ளவரையும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறத எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் வந்து ரெண்டு ஃப்ளவரையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேசிக்காக வந்து இப்போ தான் வந்து கிளாஸ் கற்றுக்குறீங்கன்னா கூட இந்த பேட்ச் வந்து ரெடி பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம அந்த கட் பண்ணுறதுல மட்டும் சேஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பேட்சஸ் கூட வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், வேணுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டைப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தாச்சு, செகண்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து ஃப்ளவர் ஷேப்பில் தான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைப்பில் நான் உங்களுக்கு ரெண்டு ஃப்ளவர் வந்து போட்டு காமிச்சிருந்தேன். செகண்ட் டைப்பில் நம்ம வந்து ஒரு மூணு ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம இதை சிங்கிள் சிங்கிள் லேயராக நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி மொத்தமாக ஒரு லேயர் மாதிரி அதாவது ஒரு ஃப்ளவர் பெரிய ஃப்ளவர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ
அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எப்படின்னா, இப்போது ஒரு சின்ன பிள்ளைங்களோட ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ராக்கில் வந்து பெருசாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அந்த ஃப்ளவர் கூட இந்த மாதிரி பேச்சஸில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மூணு ஃப்ளவரையும் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு சில்வர் கலரில் இருக்கிற சரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு. ஏன்னா இதுக்கு சில்வர் சரி போட்டாலும் நல்லா தான் இருக்கும், அதனால் இதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சில்வர் சரி த்ரெட் வந்து எடுத்து அதை வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். இதில் வந்து நமக்கு சிங்கிள் லைனில் ஒரே ஒரு தடவை செயின் ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும், டபுள் லைன் வந்து இதுக்கு தேவையில்லை. போட்டுட்டு அதுக்கு மேலே சிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்துருப்போம், அந்த ஸ்டிச் தான் வந்து இந்த இடத்துல வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட மாட்டோம், அதனால் செயின் வித் சிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்தா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அந்த த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது. இப்போது அந்த மூணு ஃப்ளவருமே வந்து சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இப்போ வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், இதே வந்து இன்னுமே வந்து டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்பவே பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மூணு ஃப்ளவரையும் முடிச்சுட்டு அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபைனலாக லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்னென்னமோ பார்த்து பார்த்து வந்து கட் பண்ணுவோம், ஸ்டிச் பண்ணுவோம், ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து மூணு ஃப்ளவருமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நார்மல் நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நார்மல் நீடில் எடுத்து நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவரோட சென்டரில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃப்ளவரோட சென்டரில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆஃப் பேர்ல் வந்து எடுத்திருக்கேன். நம்ம பேர்ல் வந்து யூஸ் பண்ணும்போது சில்வர் சரி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து பேர்ல் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே லுக் வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற பேர்ல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் தனித்தனியாக வந்து நாட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் நீடில் நாட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம், இப்போது இந்த வீடியோவிலுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நார்மல் நீடில் நாட் போடுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பேச்சஸ்க்கு வந்து தனித்தனியாக நாட் போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்கும் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதனால தனித்தனியாக நாட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம வந்து ஆறு நீடில் பார்த்துருப்போம் நாட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதும், செகண்ட் டைப்பில் வந்து நார்மல் நீடில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ஃப்ளவருமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறது ஒரு ஃப்ராக்கில் இல்லை கொஞ்சம் டிசைனர் ப்ளவுஸ் மாதிரி ரெடி பண்ணுறீங்கன்னா அதிலலாம் வந்து இந்த மாதிரி பேச்சஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா எம்போஸ்டாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.